ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் ஹேக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எம்பியை எப்படி திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் 500 MB யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதே 500 MB நீங்கள் திருப்பி எடுக்கலாம். இது ஒரு சூப்பரான இன்டர்நெட் ட்ரிக். ஸோ இது ஃப்ரீயாக இன்டர்நெட் ட்ரிக்கு கூட சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுற எம்பி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃப்ரீயாக எம்பி தந்துடுவாங்க. முதல்ல இந்த ஃப்ரீ டேட்டா பேக் அப்படிங்கிறத ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், கீழே லிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் கேட்கும். இமெயில் வந்து உங்கள் இமெயில் என்னவோ அந்த இமெயில் கொடுத்துருங்க. நான் இப்போதைக்கு இந்த இமெயில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுங்க. இப்போதைக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் வேணுமோ அந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க. இல்லைனா இது வேணால் உங்களுக்கு வந்து ஒரு SMS அனுப்பிச்சிடும், அப்போ தான் கன்ஃபார்மும். ஸோ இப்போ நான் இந்த SMS வந்தோடனே தானாக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த SMS வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் SMS வந்ததுக்கப்புறம் தானாக உள்ளே போயிடும் ஆப்பில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே போகும்போதே 5 MB கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஸ் யூசேஜ் ஆக்சஸில் போய்ட்டு டேட்டா பேக் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுங்க. அதே உங்களை அழைச்சிட்டு போய்டும். ஸோ நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு எவ்வளோ MB யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி அவங்க திருப்பி தருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ 16 MB வீடியோ அனுப்பிச்சுட்றீங்களாம் வாட்ஸ்அப்பில், அதே 16 MB நீங்கள் திருப்பி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 5 MB எனக்கு இப்போ இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ 8 KB நான் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண வாசி 8 KB அதில் ஏறிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக உங்களுக்கு MB வேணும்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 25 MB தராங்க கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் மூலமாக நீங்கள் அவங்க லிங்க் அனுப்பிச்சுடுங்க. லிங்க் அனுப்பிச்சுட்டோடனே அவங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 25 MB கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற நீங்கள் ஏர்ன் பண்ணக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த 5 MB கிளிக் பண்ணி ரீசார்ஜ் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் எந்த கம்பெனியோ அந்த நம்பர் அந்த கம்பெனி கொடுங்க. இப்போ ஏர்டெல்னா ஏர்டெல், வோடஃபோன்னா வோடஃபோன், அது கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து நீங்கள் டெல்லியில் இருந்தீங்கன்னா டெல்லி, இல்லை சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னை, அது கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மினிமம் நீங்கள் 150 MB அந்த ஆப்பில் வச்சுருக்கணும். 150 MB அந்த ஆப்பில் வச்சுருந்தால் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும், இல்லைனா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது இப்போ பார்த்தீங்கன்னா 144 MB இன்னும் தேவைப்படுது, அப்போ தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.